பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சரிங்களா. யாருக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் இல்லைங்களா? எதுக்காக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியணும் வேண்டாமா இல்லையா? எதுக்காக நம்ம சாப்பிடுறோம் சொல்ல தெரிஞ்சது சொல்லுங்க. இனிமே டேஸ்டா இருக்கு, ஓகே, அது மட்டும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வேணும் கொஞ்சம் பசி நம்மளுக்கு வச்சு கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? ஓகே, அப்புறம் வேற எதுக்காக சாப்பிடுறோம்? எனர்ஜி கிடைக்கும், அதுக்காக நம்ம சாப்பிடுறோம். கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் எதுக்காக நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பாடி வந்து நான் வந்து ஒரு வண்டி மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு கார் மாதிரி நீங்க வந்து மீன் பண்ணிக்கோ. நம்ம உடம்பு வந்து நான் வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இதுல மேல அந்த டோர்ல இருக்கு இல்லைங்களா, மேல இருக்கிற பாகம் இதெல்லாமே வந்து நான் வந்து நம்ம சாப்பிடுற புரோட்டீனால் ஆனது தான். அந்த மாதிரிதான் நம்ம ஹியூமன் பாடிக்கு சரிங்களா. நம்ம சாப்பிடுற புரோட்டீன், புரோட்டீன் அப்படிங்கறது என்ன சொல்லியிருக்கோம், புரதச்சத்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் சரிங்களா, மாவுச்சத்து கொழுப்பு இது நடந்து நம்ம சாப்பிடுறோம். அது எதுக்காக அப்படின்னா அதுல கொடுக்குற ஆயில் அது கொடுக்குற பெட்ரோலுக்காக நம்ம வந்து சாப்பிடுறோம் அந்த வண்டிக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த விட்டமின் மினரல்ஸ், விட்டமின் மினரல்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிறதா விட்டமின் மினரல்ஸ். இது எதுக்காக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஆர்டர் சரிங்களா, நம்ம உடம்புக்குள்ள நிறைய ஆர்டரிங் பண்ணும், நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகளை எது வந்து கரெக்டான ஆர்டரிங் பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின் மினரல்ஸ் தான் உடம்புல ஆர்டரிங் பண்ணும் சரிங்களா. அதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப ஒரு ஆர்டரிங் அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில இருந்து எடுத்துனா ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்யறாங்க ஓகேவா. அந்த இடத்துல இதுல வந்து அந்த கரெக்டான ஆர்டரிங் போனா தானே அது வந்து கம்ப்ளீட் ஆகும். இடையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், ஒரு ப்ராசஸ் வந்து நின்று போயிருமா இல்லையா? அந்த மாதிரி கரெக்டான ஒர்க்கிங் ஆர்டர் நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கணும், அப்பதான் அது வந்து அதனால வந்து அந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். அதுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒர்க்கிங் ஆர்டர் விட்டமின் மினரல்ஸ் தான் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த விட்டமின் மினரல்ஸ் எது இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலாம் இல்லைங்களா, அதுலதான் வந்து இருக்குது. வாய்ஸ் கட்ட போகுதாமா? இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ஏ B1 B2 BC B12 CDE இந்த மாதிரி வந்து வர்றது சரிங்களா. மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், காப்பர் இதெல்லாம் வந்து வர்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து மினரல்ஸ் ஓகேங்களா. சோ அந்த விட்டமின் மினரல்ஸ் நம்மளுக்கு எதுல அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. இப்போ ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட எல்லாமே பாருங்க சரிங்களா, கள்ளிப்பழம், கார்பழம், கோவப்பழம் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணிட்டே இருந்தாங்க ஃப்ரூட்ஸ் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க, இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க? யாருமே இல்லை, இப்ப சாப்பிடுறதும் இல்லை. நம்ம வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசா இருக்கும் போது நிறைய சாப்பிட்டுருக்கேன் சரிங்களா, நிறைய சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வந்து நான் வந்து பசி நேரத்துல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் சரிங்களா. சோ அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி வந்து பண்றோமா அப்படின்னா இதுல எல்லா விதமான சத்துக்கள் இருக்கே இல்லையா. இந்த கள்ளிப்பழம் எல்லாம் வந்து நான் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், அதாவது கர்ப்பு பைக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றது எது அப்படின்னா அது கள்ளிப்பழம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை சாப்பிடுறோமா அப்படின்னா இல்லை சரிங்களா. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வருஷம் ரொட்டேஷன்ல கிட்டத்தட்ட 700 விதமான ஃப்ரூட்ஸ்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவுங்க 700 விதமான ஃப்ரூட்ஸ்கள், அதாவது பழங்கள், காய்கள், கீரைகள் இந்த மாதிரி எடுத்து நீங்க கணக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700 தான் சாப்பிட்டாங்க. கீரை வகைகள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் சாப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி பழங்கள்ல எடுத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இயற்கையா கிடைக்கிறதுல இந்த மாதிரி 700க்கும் மேற்பட்ட இன்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க பொருள்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கு இருந்தா இப்ப பழங்கள் நீங்க சாப்பிடுறீங்க, எவ்வளவு பழங்கள் வாங்கி சாப்பிடுறோம் எல்லாருமே? மீன் பண்ண ஒரு 15 பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, அப்புறம் மாதுளை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பழங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அதிகமா இன்டேக் பண்றோம் சரிங்களா. ஆனா 100க்கும் மேற்பட்ட பழங்கள் ரெகுலரா வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது இயற்கையில, ஆனா அதெல்லாமே நம்ம வந்து சாப்பிடறது இல்லை. பாருங்க இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம வந்து பாத்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் பாத்துக்க மாட்டோம். இப்ப நொங்கு இருக்குது, நொங்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடுறோம், சிறு பிள்ளைங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் யார் சாப்பிட்டு இருக்கோம்? இப்ப நொங்கு சாப்பிடுறோம் ஓகே, பேர் பாத்தீங்கன்னா வந்து 3-4 தான் நம்ம சாப்பிடுவோம், ஏன்னா வந்து விலை அதிகம் அப்படிங்கறனால. ஆனா அந்த காலத்துல வந்து மத்தியான சாப்பாடே அதுதான், மத்தியான சாப்பாடே அதுதான். அதுல அந்த பனக்கிழங்கு, பனக்கிழங்குல வர்ற முளைக்கிற இந்த இது பாத்தீங்கன்னா வந்து வேர் வருது இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடே அதுதான். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல சாப்பிட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த பனைமரத்துல இருந்து எவ்வளவு வகையா சாப்பிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 9 வகையான ஐட்டங்கள் ஒரே ஒரு பனைமரத்துல இருந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை சாப்பிடுறீங்க?
பனைமரம்னால என்னன்னு தெரியறது இல்ல, அதுல இருக்கிற பொருள் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான், ஏன்னா வந்து கிடைக்காதனால காஸ்ட்லி, வேறெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா. அந்த பொருள் நம்ம கைக்கு நிறைய கிடைச்சிட்டு இருந்தது, ஆனா இப்ப வந்து கிடைக்கல, அதனால காஸ்ட்லி சரிங்களா. பனங்கருப்பட்டி, பனங்கல் கட்டு, இந்த மாதிரி நிறைய இன்டேக் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா. அதுல இருந்து விட்டமின் எல்லாமே அதுல இருக்குது சரிங்களா. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிடுறோமானா சோ எல்லாமே ஒரு கேள்விக்கு இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம் சரிங்களா. இப்ப நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்ம எப்படிங்க ஃப்ரூட் சாப்பிடுவோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், எப்படி ஃப்ரூட் சாப்பிடுவோம்? ஃபர்ஸ்ட் போனேன் நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்படிதான் எல்லாருமே சாப்பிடுவோம். வெளியே வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிடுவோம் இல்லையா, வெளியே வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஓகே, இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் சரி, இது ஜீரணமாகறதுக்கு ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா, 3 to 4 மணி நேரம் ஆகும். வெளியே வரும்போது நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிடுறோம், இந்த மாதிரி வந்து சாப்பிடுறோம், வெளியே வரும்போது நம்ம வந்து மேல வந்து ஃப்ரூட்ஸ் போடுறோம் ஓகேங்களா. ஓகே, இப்ப ஆப்பிள் இருக்கு, கற்பனை வச்சீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிரும், இந்த மாதிரி வந்து கருப்பிடிச்சு போக ஆரம்பிச்சிடும். அப்படின்னு அதுக்கு என்ன மீனிங், அரை மணி நேரத்துல வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்படி கெட்டு போகும்போது நீங்க இது வந்து 3 to 4 மணி இது வந்து ஜீரணமா, இது வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரு 1/2 hour வந்து அதனால நம்மளுக்கு வந்து கெட்டு போக ஆரம்பிச்சு. எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்க தொலைச்சு வச்சீங்கனாலும் சரி, அரை மணி நேரத்துல வந்து கெட்டு போக ஆரம்பிச்சு இல்லைங்களா. ஓகே, அப்ப அந்த மாதிரி இது வந்து 3 to 4 மணி கழிச்சு ஜீரணமாகும், என்ன ஆகும், கெட்டு போயிடும். கெட்டு போன ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஹைட்ரோக்ளோரிக் சொல்லிட்டு ஒரு ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும், இப்படி கேஸ் மாற இப்படி வந்து மேல வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. நம்மளுடைய லேயர் பொருள் போய் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கீழே போற மாதிரிதான் வந்து ஆப்செக்ட் இருக்கு. இப்படி ஆப்போசிட்டா மேல வந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துக்கு இப்படி ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போது அதை வந்து புண்ணு பண்ணி விட்டுரும், அந்த இடத்துக்கு அதை வந்து ஒரு அசிடிக் கேஸ்டிக்கா உண்டாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு. புரியுதுன்னா இந்த ஃப்ரூட்ஸ் சோ இங்க சாப்பிட்டாங்கன்னா முதல்ல நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்க, இனிஷியலா நம்ம சாப்பிட்டோம்னா 1/2 hour என்ன ஆகும், அதை ஜீரணம் பண்ணி அதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சு இல்லையா. கெட்டு போன ஃப்ரூட்ஸ் இருந்து போகுமா சத்துக்கள், போகாது இல்லையா. ஓகே, அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம முதல்ல சாப்பிடறதுனால ரெண்டாவது சாப்பிடறது ஃபர்ஸ்டே நம்ம சாப்பிடறது நல்லது, அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அந்த காலத்துல இலை போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழந்தான் கொண்டு வைப்பாங்க, சோ அது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுதான் மத்த எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து பஃபே சிஸ்டம் வந்ததுனால அது இல்ல கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, அதுனால விலையெல்லாம் கொஞ்சம் அதிகம், அதனால அதனால வந்து கம்மியா தான் வச்சிருப்பாங்க சரிங்களா. நம்ம தான் புத்தி சேர்த்தாலும் என்ன பண்ணிக்கணும், போனோம்னு எங்க போகணும், ஃப்ரூட் சாப்பிடறதுக்கு போகணும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க கூப்பிடுவாங்க, எஸ் போனே ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் என்ன புதுசு புதுசு ஐட்டங்கள் போட்டுருக்காங்க இப்ப எல்லாமே, அந்த மாதிரி ரைட்டுக்குள்ளதான் வந்து போவாங்க எல்லாருமே ஓகேவா. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் பெட்டரா இருக்கு, சாப்பிடறதுக்கு பிரயோஜனம் இருக்கு, நியூட்ரிஷன் அப்சர்வ்ஸும் ஆகும். ரெண்டாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப, அந்த மாதிரி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா 2 to 3 மணி நேரம் கழிச்சு நீங்க அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே நம்ம வந்து சாப்பிட ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, பெஸ்ட் டைம் எது அப்படின்னா காலைல இருந்துச்சுடைய எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறது பெஸ்ட் டைம் நம்ம சொல்றாங்க ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா. வெயிட் லாஸ் பண்ணும் போது நம்ம வந்து காலையில சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு எப்ப ஆகணும்னா மத்தியானத்துக்கு ஆகணும் ஓகேங்களா. குட் டைம் டு ஈட் 1 hour பிஃபோர், அதாவது எப்பவுமே 1 hour பிஃபோரா நம்ம சாப்பிடறது நல்லது சரிங்களா. மதியானம், நைட்டு, காலையில எதுவும் இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி சாப்பிட்றது பெஸ்ட். வெயிட் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மதியானத்துக்கு மட்டும் அலோடு ஃப்ரூட்ஸ் சரிங்களா. மதியானம் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் ஓகேங்களா. வெயிட் லாஸ் ப்ராப்ளம் இல்ல நம்ம வந்து ஒரு 10 சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, சோ நீங்க சாப்பிட்ற 1 hour முன்னாடி நைட்டு சாப்பிடலாம், மதியானம் சாப்பிடலாம், காலையில சாப்பிடலாம், 1 hour முன்னாடி நீங்க சாப்பிடுவோம் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி ராங் டைம் எது அப்படின்னா இம்மிடியட் பிஃபோர் பெட், நீங்க பெட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes முன்னாடி சாப்பிடறது ராங் டைம் சொல்றாங்க. அதே மாதிரி ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஆஃப்டர் மீல், சாப்பிட்ட உடனே சாப்பிட்றது உங்களுக்கு வந்து பேட்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ ஒன்று வருது பாருங்க, Formula 2 multivitamin mineral and herbal tablet comes with unique herbal blend
containing 17 essential vitamins, minerals, phytonutrients like lutein, lycopene, carrot powder, grape skin powder extract, pomegranate polyphenol extract, and citrus fruit bioflavonoids. It provides micronutrients, that is vitamins and minerals, which are of vital importance for maintaining good health and to support nutritional status along with added antioxidant ingredients. Phytonutrients may have some bioactive functions to support health. These herbal ingredients provide phytonutrients for antioxidant support. Antioxidants are needed by the body to tackle harmful free radicals which cause tissue damage. Taking multivitamin, mineral and herbal tablets could help bridge the gap for those whose diet do not meet the recommended dietary allowance. Take 1 to 3 tablets daily along with your meals. நம்ம கம்பெனி வந்து நான் வந்து இந்த மாதிரி மல்டி விட்டமின் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ இது என்ன அப்படின்னா, சோ இது 21 விதமான எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் நம்ம இந்த இதுல இருக்கு சரிங்களா. அதாவது இந்த டேப்லெட்ல இந்த சாலட்ஸ்லயே நம்மளுக்கு வந்து இருக்கு. இது ரெகுலரா நம்ம சாப்பிடும் போது என்ன அப்படின்னா, சோ எல்லா விதமான சத்துக்கள் நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடும் சரிங்களா. இன்னைக்கு போய் நம்ம வந்து இதை வந்து 150 பழங்கள் எடுத்து நம்ம சாப்பிட்டுருக்க முடியுதா, இல்ல இல்லையா. சோ அது இருக்கிற இன்கிரீடியன்ஸ், அது இருக்கிற சத்துக்கள்லாம் நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோ நம்மளுக்கு வந்து இதுல வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 41 வருஷமா இந்த கம்பெனி வந்து இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சத்துக்கள் மட்டும் இல்லை, 5 காய்கள் 5 பழங்கள்ல நீங்க என்ன சத்துக்கள் உங்களுக்கு இருக்கோ அது ஃபுல்லாவே இதுல வந்து இருக்கு சரிங்களா. காலையில மதியானம் நைட் எல்லாமே சாப்பிடலாம். அதே மாதிரி போலிக் ஆசிட் கூட இதுல இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் செலினியம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. எதனால தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இப்போ பிரெக்னண்டா இருக்க லேடி வந்து போலிக் ஆசிட் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க கொடுக்குறாங்களா, இப்ப எதுக்காக வந்து கொடுக்குறாங்க, நம்ம பாடத்துல வந்து குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும், எல்லா விதமான சத்துக்கள் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து மருந்து வடிவில் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாப்பாட்டு வடிவில் கிரீன்ஸ் பழத்தை கொடுத்துருப்பாங்க, தாவரத்துல இருந்து அப்படியே எடுத்து அந்த சத்துக்கள் மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ அந்த போலிக் ஆசிட் குழந்தை உருவாகும்போது மட்டும் தான் சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் வேண்டியது இல்லையா, நம்ம உடம்புக்கு சத்துக்கள் வேணும் இல்லையா. சோ அதுல இருக்கு. அதே மாதிரி தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, செலினியம் அப்படிங்கிற ஒரு சத்து வகையில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது வந்து இதுல வந்து கொடுத்துருக்கான். இந்த மாதிரி வந்து வந்து எல்லா விதமான சத்துக்கள் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வந்து 21 விதமான எசென்சியல் நியூட்ரிஷன் கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெய்லி பேசிஸ்ல காலையில இருந்து மதியானம் நைட்டு மாதிரி 3 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ உங்களுக்கு நார்மல் ஃபுட் நிறைய சாப்பிடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1-2 எடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே சாப்பிடறது இல்ல ஃப்ரூட்ஸ் வகைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. அந்த மாதிரி வந்து ரெகுலர் பேஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில கரெக்டான ஒர்க்கிங் ஆர்டர் ப்ராப்பரா இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த விட்டமின்ஸ் நம்ம எல்லாமே சாப்பிடுறோம். அதே மாதிரி நேச்சுரா வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் நிறைய சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஓகே, நம்ம பாடத்தினா வந்து ஒரு ஃப்ளூட்ஸ் திரவத்தால் ஆனதுதான், அந்த திரவத்தை வந்து நம்ம வந்து பேலன்ஸா வச்சுக்கணும் சரிங்களா. அதனாலதான் எல்லா விதமான சத்துக்கள் இருக்கிறத நம்ம வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஈட்டிங் ரைட் இஸ் நாட் ஏ டயட். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னேன். நீங்க எல்லாம் நினைச்சுக்கீங்கன்னா டயட் இருக்கணும், இந்த டயட் அடைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, அது வந்து டயட் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல அப்படிதான் கொண்டு போகும்னு சொல்றோம் சரிங்களா. சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்ப எல்லா குழந்தைங்களும் நம்ம சொல்லி கொடுக்கலாமா, சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்கன்னு சொல்லி சரிங்களா. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சரிங்களா, இது வந்து டயட்னு நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஃபேமிலி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. இந்த இன்னைக்கு சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் சரிங்களா, யாருக்கெல்லாம் தேவை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையா. செகண்டரி சரிங்களா, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்க வந்து கூட்டிட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க வைக்கணும் சரிங்களா. இங்கே வர முடியலனாலும் ஜூன்ல வந்துட்டு இருக்குது, அதுல கூட அவங்களை வந்து நீங்க வந்து பார்க்க வைக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வெயிட் லாஸ் மராத்தான் போயிட்டு இருக்கு சரிங்களா. இதுல வந்து எல்லாருமே கலந்துக்குவாங்க, 21 சேலஞ்சிங் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து 21 சேலஞ்சிங் எடுத்து வின் பண்ணது அவங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம் நம்ம. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கிளாஸஸ் இருக்குங்க, இன்னைக்கு நைட் வந்து அது ஜூம்ல வந்து உங்களுக்கு வந்து 7 கிளாஸஸ் இருக்கு சரிங்களா. நேற்று நைட் 7 ஜூம் கிளாஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க,
நைட் ஜூம் கிளாஸ் பாத்தீங்களா என்ன புரிஞ்சுது உங்களுக்கு அதுல எஸ் ஹெல்த்தி ஏஜிங் எப்படி கிளாஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஓகே அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நைட் வந்து நான் உங்களுக்கு வந்து 7 மணிக்கு முடிக்கும் அந்த ப்ரோகிராம் இருக்கு 8 மணி கிளாஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படிங்க அது என்ன புரிஞ்சிட்டீங்க நிறைய பேர் பேசுறாங்க